கதை 4. ஆபிரகமுடன் தேவனின் உடன்படிக்கை. ஜலப்பிரளயம் வந்து அநேக வருடங்கள் ஆன பின்பு ஏராளமான ஜனங்கள் உலகத்தில் இருந்தனர். அவர்கள் தேவனுக்கும் மற்றவர்களுக்கும் விரோதமாக பாவம் செய்தனர். ஏனெனில் அவர்கள் எல்லோரும் ஒரே பாஷையை பேசினார்கள். தேவன் அவர்களுக்கு கட்டளையிட்டதை செய்யாமல் எல்லோரும் ஒன்று சேர்ந்து ஒரு நகரத்தை கட்டினார்கள். எப்படி வாழ வேண்டும் என்ற தேவனின் கட்டளைகளுக்கு செவி கொடுக்க மனதில்லாமல் வானம் தொடும் அளவு ஒரு கோபுரத்தை கட்ட ஆரம்பித்தனர். அவர்கள் சேர்ந்து அநேக பாவங்களை செய்து கொண்டிருந்ததினாலும் அநேக பொல்லாத காரியங்கள் செய்யக்கூடும் என்பதையும் அறிந்திருந்தார். எனவே தேவன் அவர்களுடைய பாஷையை பல பாஷைகளாக பெருகும்படி செய்து அவர்களை பூமி எங்கும் சிதற பண்ணினார். அவர்கள் கட்ட நினைத்த நகரத்தின் பெயர் பாபேல். அப்படி என்றால் குழப்பம் என்று அர்த்தம். 100 வருடங்களுக்கு பிறகு ஆபிராம் என்னும் ஒருவனோடு தேவன் பேசி, நீ உன் தேசத்தையும் வீட்டையும் விட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்திற்கு போ, நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை ஒரு பெரிய ஜாதியாக்குவேன், நான் உன்னுடைய பெயரை பெருமைப்படுத்துவேன், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றும் என்றார். எனவே ஆபிராம் தேவனுக்கு கீழ்ப்படிந்து அவன் தனது மனைவியாகிய சாராளையும் தன்னுடைய வேலைக்காரர்களையும் தனக்கு உண்டான எல்லாவற்றோரும் கூட தேவன் அவனுக்கு காண்பித்த கானான் தேசத்திற்கு போனான். ஆபிராம் கானான் சேர்ந்த பின்பு தேவன் அவனிடத்தில், உன்னை சுற்றிலும் உள்ள எல்லாவற்றையும் பார், இந்த தேசத்தை உனக்கு தருவேன், உன்னுடைய சந்ததி எப்போதும் இதை சுதந்திரத்தில் கொள்வார்கள் என்றார். பின்பு ஆபிராம் அங்கேயே குடியேறிவிட்டான். உன்னதமான தேவனுடைய ஆசாரியனாகிய மெல்கிசெதேக் என்னும் ஒருவன் இருந்தான். ஒரு நாள் யுத்தம் முடிந்து வரும்போது ஆபிராம் அவனை கண்டான். மெல்கிசெதேக் ஆபிராமை ஆசீர்வதித்து வானத்தையும் பூமியையும் உருவாக்கின உன்னதமான தேவன் ஆபிராமை ஆசீர்வதித்தார் என்றான். பின்பு ஆபிராம் யுத்தத்தில் தான் சம்பாதித்த எல்லாவற்றிலும் 1/10 மெல்கிசெதேக்கிற்கு தசமபாகம் செலுத்தினான். அநேக வருடங்களாகியும் ஆபிராமும் சாராயும் பிள்ளை இல்லாதிருந்தார்கள். தேவன் ஆபிராமினிடத்தில், நீ ஒரு குமாரனை பெறுவாய், மேலும் வானற்றின் நட்சத்திரங்களைப் போல உன் சந்ததி பெருகும் என்றும் வாக்குத்தத்தம் பண்ணினார். ஆபிராம் தேவனை விசுவாசித்தான். ஆபிராம் தேவனின் வாக்குத்தத்தை விசுவாசித்தபடியால் அவனை நீதிமான் என்று சொன்னார். பின்பு தேவன் ஆபிராமோடு உடன்படிக்கை பண்ணினார். பொதுவாக உடன்படிக்கை என்பது இருவருக்கு நடுவாக ஏற்படுத்தி கொள்வது. ஆனால் இங்கே ஆபிராம் நன்றாக தூங்கிக் கொண்டிருக்கும் போது அவனோடு உடன்படிக்கை பண்ணினார். அப்போது அவனால் தேவனுடைய சத்தத்தை கேட்க முடிந்தது. அவர் கூறியது என்னவென்றால், உனக்கு ஒரு குமாரனை பிறக்கும்படி செய்து உன்னுடைய சந்ததிக்கு கானான் தேசத்தை கொடுப்பேன் என்றார். அப்போது ஆபிராமுக்கு பிள்ளை இல்லாதிருந்தது. வேதாகம கதை ஆதியாகமம் 11-15 அதிகாரம் 15 வரை.